இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லலாம். என்ன ஸ்டோரினா, ஒரு டைம் ஒரு சின்ன பிள்ளை இருந்தா, அவங்க மம்மி டாடி கூட, அவங்க பாட்டி கூட, அவங்க பாட்டி கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு டைம் வந்து அந்த சின்ன பிள்ளை கூட ஒரு டைம் என்ன ஆனுச்சுன்னா, வந்து ஒரு டைம் அந்த தேசத்துள்ள ராணி வந்து அவங்க மகளுக்கு அவங்க மகனுக்கும் வந்து ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள். அப்போ அவங்க வந்து அவங்க ராஜா வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க, மக்களே மக்களே வாங்க, இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து ராணி உள்ள இவங்களுக்கு வந்து பிரின்சஸ்க்கு வந்து பிறந்த நாள் இருக்கு, எல்லாரும் வாங்க வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் சின்ன பிள்ளை ரொம்ப ஏழவங்களாம். அந்த டாடி வந்து சிச்சிங் வேலை பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஓகே, அவங்க அவர் ரொம்ப ஆசை ரொம்ப இதாகிடுவாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் புது புது ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்களா. அவங்க டாடி சொன்னாங்க, ஆமாம்ல இது நினைக்கவே இல்லையே. ஒரு நாள் அவள் வந்து எப்பவுமே விளையாட போயிடுவான். வெளில விளையாட போகும்போது நண்பர்கிட்ட நைட் ஆனப்போறும் அங்கே உட்காந்து ஆண்ட் எழுதிட்டு இருந்தாள். அந்த மடம் வந்து பேசுவான், அவள் வந்து மடத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக இருப்பாளாம். அந்த மடம் வந்து பேசுமா, யார் பேசா யார் பேசான்னு அந்த பொண்ணு கேட்குமா. அந்த பொண்ணு சொல்லுமா, அந்த மடம் பேசுமா, பின்னாடி திரும்பி பாடு பார்த்தோன்னே அந்த மடம் பேசு, நீயா அப்படி சொல்லோன்னே, ஆமாம் நீ எனக்கு ப்ளீஸ் அந்த ஹெல்ப் பண்ணியா அப்படி ஒருத்தங்க இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சின்ன பிள்ளை. என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது, மாய சக்திகள் நிறைய இருக்குது, எப்போவும் நீ வெளில விளையாட போகல, உன் நண்பர்கிட்ட சொல்லு, அவங்க எல்லாமே மாய சக்தி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போகும்போது எல்லாமே அந்த எல்லாமே சொல்லு, அதை எல்லாமே பேசி எல்லாமே கொடுத்துடணும். ஏ ஜொலி ஜொலி இதை எப்படின்னு கேட்டு கேட்குமா, இல்லை அவங்க அப்பா கிட்ட கூட அப்பா அவங்களுக்கு தச்சு தருவாங்க சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அப்பா அப்பா இதை எனக்கு தச்சு தரீங்களா, சரி ஓகே நான் மாய சக்திக்குள்ள இது நான் பண்ணிவிடுறேன். அது தேவைப்படும் போது தான் அவங்க நண்பர்கிட்ட போய் போய் கே இது பண்ணுவாங்க. ரொம்ப ஷைனியாகவும் பியூட்டியாகவும் இருக்குமா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நைட்டு உடனே போட்டுக்கிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, யார் இருந்துடு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அட ஐயோ எப்படிதான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்குறாங்கட்டு அப்படியே ரொம்ப இதாகிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ராஜா கேட்பானா, இந்த பொண்ணு யாரு, நானும் அவங்க கூட நின்று நான் வந்து கேக் வைக்கலாமா அப்படி கேட்பானாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுவாங்களாம். சொன்ன உடனே அவங்க பக்கத்தில் நின்று அவள் நல்ல ஹாப்பி பர்த்டே டு இது பாடினாலாம். அதனால நம்ம நல்லவங்களாக இருந்தால் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். பாய், சி யூ.